காத்தோவன் கிருபைகளை என்னியே துதித்திடுவான். கேட்டாவு காத்தோவன் கிருபைகளை என்னியே துதித்திடுவான். ஆதியத்தமில்லா அடாதி தேவானை அரைக்கடவானி ஏமக்குரிலே. ஆதியதமில்லா அடாதி தேவானி விஸ்வாசத்தை எமக்கு தந்தீரே துதித்திடுவார். விஸ்வாசத்தை எமக்கு தந்தீரே துதித்திடுவார். துதியுமக்கே சுடாதா வாழ்த்திடுவோம் மயே. துதியுமக்கே சுடாதா அமேன், ஹல்லேலூயா. கடந்த நாள் எல்லாம் காத்தீங்க, அது மாத்திரம் பார்த்தாது, நித்தமும் எங்களை காக்குறீங்க. அமேன், ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீர். அமேன், ஹல்லேலூயா. நித்தமும் கடைசி வரைக்கும் ஆயுசு நாள் முழுவதும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தோம் இல்லை காக்க வல்லமை உள்ளவராய் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். அமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த பாடலை நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். அம்மா நுழைந்து விட்டு இனி எதுவோ மாறுகா
ஆண்டவர் பாஷமா சிலுவையில் பலியானார். அந்த பாஷத்தின் இரத்த கோட்டைக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆமென். எதுவும் அணுகாது. ஆமென். துர்ச்செய்தி அணுகாது. ஆமென். தீங்கு அணுகாது. யாபேசோட முக்கியமான ஜெபத்தில் ஒன்று, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்று அவர் ஜெபிக்கிறார். ஆமென். ஹாலலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். தீங்கு இவளை துக்கப்படுத்தாது. ஆமென். ஹாலலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஹாலலூயா. ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே பாடுகிற வேலையிலே நாம் எழுமி நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். Give me my
நல்லாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது நான் பரிசுத்தர் ஆவியானவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இரண்டாவது உங்கள் சபை சீனியர் பாஸ்டருக்காக, அவரோட உடன் ஊழியர், அவர் ஃபேமிலி, சபை விசுவாசிகள், இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அமேன். எது பேர் அமேன்னு சொல்லுங்க. இந்த காலவெளி எடுத்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 5:4 எடுத்து வாசிப்போம். ஒருவர் தம்முள்ள வாசித்துக் கொடுங்கள். 1 John 5:4 இருந்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். 1 John 5:4 ஒருவர் எடுத்து வாசிக்கிறீங்களா? 1 John 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. நல்லா கவனிங்க, நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சமடி சே சொல்லுங்க, நம்மளுடைய விசுவாசம் சொல்லுங்க. இந்த கால வேளையில என்னோட விசுவாசத்தினாலே நான் வளர போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு விசுவாசிகள் விசுவாசமே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு வார்த்தைகளை பேசலாம், எவ்வளவு காரியத்தை செய்யலாம். அதுக்கு முன்பதாக சொல்றேன், வசனம் அரவணைக்கும், வசன சேற்றும், வசன பலப்படுத்தும். அதே வசனம் உன கண்டிக்கும், அதே வசனம் உன் உருவத்தை குத்துற போல இருக்கும், அதே வசனம் உன் தலையை கொட்டுற போல இருக்கும். வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வசனம் தான் நம்ம நீத்திய ஜீவத்துக்கு கொண்டு போகும். எந்த பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளுடைய விசுவாசம் காலை வேலையில குறித்து, விசுவாசத்தை குறித்து இந்த காலை வேலையில நம்மளோட கூட பேச போகிறேன். எவ்வளவு வசனத்துல கேட்டிருப்பீங்க, சில வசனத்தை நம்ம ஆழத்தோட வாசிக்க போகிறோம். மீண்டும் வாசிக்கிறீங்களா? பஸ் போ. தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நல்ல இந்த காலவேளை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலவேளை, இந்த வருஷத்துல, இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷத்தை முடியற கட்டியும் நாங்க ஜெயிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஹல்லேலூயா. பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய அந்த பல பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிங்கள், வாசிங்கள். நம்முடைய விசுவாசமே, இதுல நோட் பண்ண வேண்டிய காரியம், நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உங்க விசுவாசம் லெவல் எப்படி இருக்கு? உங்களோட விசுவாசம் தரம் எப்படி இருக்கு? இந்த கால வேளையில உங்களோட விசுவாசம் எல்லாம் கவனிங்கள்.
உங்கள் விசுவாசத்தான தரம் எப்படி இருக்குது? கால வேளையிலே உங்களுக்கும் தேவனுக்குள்ளாக இருக்கிற உறவு எப்படி இருக்கு? சொல்லலாம், பாஸ்டர், ஆண்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 50 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், ஆனால் எங்க குடும்ப வாழ்க்கையில நாங்கள் ஜெயத்தை பார்க்க முடியவில்லையே. ஆனா வார வாரம் நாங்க சபைக்கு வரையுமே, நாங்க திருவந்து எடுக்கிறோமே, வேதத்தை வாசிக்கிறோமே, நாங்க சபைக்கு உண்மையா இருக்கிறோமே, தசம பாகம் செலுத்துறமே, காணிக்கை செலுத்துகிறோமே, நாங்க எல்லாவற்றையும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், ஆனா எங்க வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியல, எங்க வாழ்க்கையில தோல்விதை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த காலவேளை தேவ பிள்ளையே, இந்த வசனம் உங்களுக்குள்ளதாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தை நீ விசுவாசிக்கிற என்று சொன்னா நிச்சயமாக ஜெயத்தை நீங்க பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனா ஆசை, சில விசுவாசி சபைக்கு எதுக்கு வரணும்மா? நச்சாச்சு அட்டெண்டன்ஸ். ஹலோ, இருக்கீங்களா சபை? நம்ம அட்டெண்டன்ஸ் போடுற விசுவாசி கிடையாது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லிருக்கேன்? நான் தேவனை மகிமைப்படுத்துகிற விசுவாசி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் வாசித்தோமே, நம்ம உலகத்தை ஜெயிக்க வேண்டும்னா மாம்சத்தினால ஜெயிக்க முடியாது. தேவன் உனக்குள்ளாக இருந்தா, வசனம் உனக்குள்ள வல்லமையா இருந்தாதான் நீ உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த கால வேலை தேவ பிள்ளை, உன் பிசினஸ் ஆகிருக்கலாம், இல்ல உன்னோட வேலையா இருக்கும், கொஞ்சம் எக்கோ கொஞ்சம் குறைச்சிருங்க, உங்க வேலையா இருக்கலாம், இல்ல மற்ற என்ன பிசினஸ் தொழிலா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஒரு காரியம் உன் வாழ்க்கையில செய்ய வர வேண்டும் சொன்னால் கிறிஸ்து இல்லாம உன் வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியாது. சில பேருக்கு என்ன இடத்துல, சபைக்கு போயிட்டேன், நான் திருவந்து எடுத்துட்டேன் என்று. நீ நிறைய பேர் எண்ணம், இந்த கால வேளையிலே ஒரு எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிந்தையாளராக வந்து உட்கார வேண்டும். எத்தனை ஆமீன் சொல்றீங்க? அவர் சிந்தையாளராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ பற்றி அறிகிற அறிவு இன்னைக்கு சபையில மிக குறைவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் முழுவதும் எசம்பிளே, நம்ம ஏஜி ஸ்தாபனம், எசம்பிளி ஆஃப் காட், இன்னைக்கு உலகம் முழுவதும், தேசம் முழுவதும் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்திய வசனத்தை நிலைநிற்கிறதுனால. எதமிராமின்னு சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த வசனத்துல வாசித்தமே, வாசிகள் மீண்டும் வாசிகள், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த காலவேளையில ஜெயத்தோட கடந்து போறேன். இந்த காலவேளையில இந்த நான் விசுவாசிக்கிற காரணம், நீ வசனத்துல பலப்பட வேண்டும். ரெண்டாவது காரியம் எதுல திரும்ப செய்யும், பரிசுத்தர் ஆவியர் பெறாதவ பரிசுத்தர் ஆவியார் நிறைவேற போக வேண்டும். எது பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோமே, ஜெயத்தினாலே ஜெயம். இந்த காலவேளை தோல்வியோட வந்திருக்கலாம், பல பாடுகளை வந்திருக்கலாம், ஐயோ திருமணம் எப்படி நடக்குமே, எப்படி நடக்க போது, குடும்ப வாழ்க்கை எப்படி நடக்க போது, நாங்கள் ஜெயிப்போமா தோப்போமா, எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடக்குமா நடக்காதா, நாங்கள் விசுவாசிக்கிறோமே, நாங்கள் நம்புறோமே, அற்புதம் நடக்குமா நடக்காதா. ஆனா நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நடக்கும். ஆனா தேவ பிள்ளைய, சபையை எதை விசுவாசித்தானோ நீ முழுமையா அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறீங்களா?
ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் நல்லா கவனிங்கள் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் கட்டணங்களோ அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது மிக பெரியமாய் இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அங்கே ஏனோக்கி குமாரனை கண்டோம் ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து அதை சுதந்திரித்து என்ன செய்வோமா சுதந்திரிப்போம் சொல்லுங்க நாங்க ஜெயிக்கலாம் ஏன்னு சொன்னால் காலேப்புக்குள்ள இருந்த தேவாவியானவர் அவர் பெற்ற வசனம் ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு மாதமும் நீ பெற்றுக் கொண்டிருக்க வாக்குத்தத்த வசனம் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க ஒவ்வொரு ஆராதனையிலே உங்க ஊழியர்களை மறைச்சு இத்தேவ ஆவியோட தீர்க்க தரிசனமாக தான் பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனை ஆமீன் சொல்லுகிறீங்க ஹல்லேலூயா இதுல வாசிக்கிறோமே வாசிக்க வாசிக்க தொடர்ந்து வாசிக்க நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் அதை நம்ம எளிதாவே நம்ம என்ன செய்து கொள்வோமா இருந்தாலும் எப்படிப்பட்ட மனுஷன் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் எதுவும் வைக்காது சொல்றீங்க அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஜெயத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க அல்லேலூயா அந்த ஜனங்கள் சொல்றார்கள் வாசிங்க அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் முன்பாக ஜனங்களை அமர்த்தி என்னது ஜனங்கள் அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து ஒரு காலத்தில் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விசுவாசத்தில் நின்ற ஒரு நாட்கள் விசுவாசத்தில் செபித்த நாட்கள் விசுவாசத்தில் இருந்து நடந்த வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில குறைந்து கொண்டே வருகிறது ஆனா இந்த கால வேளையில கர்த்தர் மீண்டும் உங்க ரினியூவல் பண்ணுகிறார் ஆண்டவர் மீண்டும் உங்களை புதுப்பிக்க பண்ணுகிறார் இந்த கால வேளையில எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க நாங்க சுதந்திரிக்க போகிறோம் உங்களோட சொத்தா இருக்கட்டும் உங்க நிலமா இருக்கட்டும் உங்க வீடா இருக்கட்டும் என்ன காரியம் பறி கொடுத்திருக்கலாம் எல்லாம் உங்களை விட்டு கை கூடாம போயிருக்கலாம் ஆனா இந்த கால வேளை விசுவாசிக்கிற என்ன சொன்ன கூடாத காரியத்தை கர்த்தர் கூட செய்ய போகிறார்
காது உள்ளவன் நல்லா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க வாசிங்க. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் உடனே போய் சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இங்க பாருங்க இந்த காலேப் சொல்ற நாம் எளிதாவே ஜெயித்துக் கொள்வோம். இந்த காலவேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே விசுவாசியே ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? விசுவாசியே நீ நீ பதறிதான் உட்கார்ந்துருக்கு. நீ விசுவாசி பதறி போய் வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்க போது எனக்கு தெரியல பாஸ்டர். நீ ரச்சிக்கப்பட்டு 30 வருஷம்ல விசுவாசி பேசலாமா? சத்தமா சொல்லுங்களேன், பேச கூடாது. நீங்கள நானும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க? உலகத்தின இருக்கணவை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவ பெரியவா. அந்த பெரிய தேவத்தை பிரச்சாதிகளை பார்க்க வேண்டும். உன் சொந்த பந்த பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை அறிந்திருக்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிய, அபிஷேக பெற்றிருக்கிய தேவ பிள்ளைய, அபிஷேகத்தை பெற்றிருக்க நீ நான் சாதாரண விசுவாசி அல்ல. இந்த தேசத்து பட்டணத்தையும் அசைக்கிறவங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. நீ பெற்றது ரட்சிப்பு விலையேறப்பட்டது. நீங்க பெற்றிருக்க பரிசுத்த ஆவியான விலையேறப்பட்டது. நீ ஒரு போதும் நீ தோல்வி பெற மாட்டாய். நீ ஜெயத்தை பெறுவாய். நீ ஜெயத்தை பெற வேணும்னா நீங்கள் அவிவிசுவாசியாக இருக்க கூடாது. அவிவிசுவாசமா பேச்சு இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா? கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த தமிழ்நாடும் அப்படிப்பட்ட தேசம்தான். அபிஷேகம் விலையேறப்பட்டது. அநேகர் சபை அசட்டம் பண்ணுகிறார்கள், அலட்சியமா பார்க்கிறார்கள். கர்த்தரை பலப்படுத்தும்படியாக, உன் விசுவாசத்தை பெருகும்படியாக, வளரும்படியாக கர்த்தர் இந்த சபையை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க காலேப் மோசே இடத்துல சொல்லும் போது வாசிகள் அவனோட கூட போய் வந்த மனிதரோ, மனிதன் அவரோடு கூட போயிருந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூட, நம்மளால முடியாது. கூட எத்தனை பேர் போனாங்க? மொத்தம் 12 பேர். அந்த 10 பேர் சொல்றாங்க என்னது நம்மனால? சத்தமா சொல்லுங்களேன், நீ யாரு கூட இருக்கிற ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? ஹல்லேலூயா. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம், நாங்க சுத்தி பார்த்து வந்த தேசம், தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அது குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும், நாங்கள் கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய, மிகவும் பெரிய ஆட்கள். எப்படி இருக்க மிக பெரிய? சத்தமா சொல்லுங்களேன், எப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் மெம்புதாக, யார் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாச்சு, அதுக்கு மெம்புதாக கர்த்தர் நம்மளை உட்கார வைப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாச இந்த வாரத்தில் எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நான் கேள்விப்பட்டேன். ஐயோ எங்க அடுத்தது எங்களோட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காரி காலேஜ் காரி எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாம நீ சபையில உக்காந்துருக்கன்னு சொன்னா நீ நினைச்சு ஆண்டவரே எப்படி நடக்கும் நினைக்கிட்டு கொண்டே இருக்காத. இந்த கால வேளையில விசுவாசி தேவ மனுஷனால கூடாத கால, தேவனால கூட மனுஷன முகத்தை பார்க்காத, மனுஷன கையை பார்க்காத அருமையான தேவ பிள்ளைய, தேவன முகத்தை பாரு. தேவ பிரசன்ன பெரிய அரண்மனைகள், பெரிய காரியங்கள்,
பலவான்கள் இருக்கிறார்கள், முடியாது மேற்கொள்ள முடியாது. பத்து பேர் சொன்னார்கள், ஆனா அந்த ரெண்டு பேர் என்ன தெரியுமா சொன்னார்கள் தெரியுமா? வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். ராட்சதரே கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல் இருந்தோம். நாங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோமா? சத்தமா சொல்லுங்களேன், பேசுறாங்க பாருங்க. அற்புதத்தை பார்த்தவர்கள், அதிசயத்தை பார்த்தவர்கள், கர்த்தர் அந்த கர்த்தர் செய்த மகிமையை பார்த்தார்கள். ஆண்டவர் வாழ்த்தது அந்த கொடுத்த மண்ணாவை என்ன செய்தார், புசித்தார்கள், நன்மை பெற்றார்கள், ஆசீர்வாதத்தை பெற்று அந்த ஜனம் சொல்கிறார் வார்த்தை என்னன்னா, நாங்கள் அவரோட பார்வைக்கு எப்படி இருக்குமா? சத்தமா சொல்லுங்களேன், என்னை விசுவாசி அப்படிதான் சொல்லுது. பாச எங்க நாங்கள்லாம் முடியாது, பாச நாங்கள்லாம் சின்ன மனசம், பாச எங்கனால முடியாத, பாச எப்ப அந்த வார்த்தையே நீ அறிக்கை பண்றது நிப்பாட்டியோ அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நீ பாப்பாய். நீ சொல்லவே நாங்க வளருவோம், நாங்க பெருகுவோம், நாங்க ஆசீர்வாதம் பார்ப்போம், நாங்க நன்மை பார்ப்போம், நாங்க சுதந்திரிப்போம். ஏன் என்று சொன்னால், வேலைப்படுத்து கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பரிசுத்தர் ஆவியர் தெகிரித்த ஆவி கொடுத்திருக்கிறார். நாங்க பலவான்கள். எத்த பேர் அம்மின் சொல்லுங்க, எத்த பேர் விசுவாசம் சபை பெருகும், எத்த பேர் அம்மின் சொல்லுங்க, உங்க சபைக்கு விரோதமாக அநேக ஜனங்களை எழும்பினாலும் அது வாய்க்காம தான் போகும். எப்படிப்பட்ட மனுஷ குடும்பத்துக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக எழுமி நிக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். ஏன்? தேவ ஆவியான வல்லமை இருக்கிறது. இது மனுஷனோட வல்லமை அல்ல, மனுஷனோட தயவு அல்ல, இது தேவனோட தயவு. அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் அவரோட பார்வைக்கு எப்படி இருக்குமா? வெட்டி கிளிய போல இருக்கிறோம். தேவ பிள்ளையே, உன்னோட பார்வைக்கு அது பெருசா இருக்கும், ஆனா தேவனோட பார்வைக்கு அது லேசான காரியம். பக்கத்துல பார்த்து சொல்ல பார்க்கலாம், நான் நிச்சயமாக நான் இங்க கடந்து போற காரியம், நான் இந்த ஆராதனை வேலை தேவ சிந்தனையோடு இருந்தனா, நீ பரிசுத்த ஆவியானவர் நிறைவோடு இருந்தனா, வசனத்தை நீ உள்கொண்டு வசனத்தை நீ ஆழத்துக்குள்ளாக நீ அந்த வசனத்தை நீ நம்புற என்று சொன்னா, நீ விசுவாசிக்கிற என்று சொன்னா, நிச்சயமாக போய் இங்கிருந்து கடந்து போறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் காரியத்தை வைக்க பண்ணுவா. நீ எதிர்பார்க்கறத மேலாக ஓ காரியம் நீ பார்வைக்கு அது பெருசாக தெரியும், பார்வைக்கு மலை போல தெரியும். தேவன் சொல்ற மகளே, நான் உனக்கு கைவிடுதில்லை. ஒரு ஒரு வார்த்தை இருக்கு, எப்ராயமே நான் எப்படி கைவிடுவேன், எப்படி மகனை கைவிடுவேன், நான் ஒரு போது கைவிட மாட்டேன். தேவனோட பார்வையில அதெல்லாம், அதெல்லாம் தேவனோட பார்வையில எப்படிப்பட்டதா? லேசான காரியம். கர்த்தர் இந்த கால வேளையில நீ நினைக்கிறதுக்கு மேலாக, நீ வேண்டிக் கொள்றதுக்கு மேலாக கர்த்தர் உன் வாழ்க்கை செய்வார். நல்ல கையை உயர்த்து பார்க்க, நல்ல ரெண்டு கையை உயர்த்து, ஒரு நிமிஷம் வாய்களை திறந்த ஜெபிக்கும்போது பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் இப்போது நாங்கள் ஆராதிக்க தேவர் பெரியவர், பெரிய தேவர், இப்போது அற்புதம் செய்யுங்கப்பா. எங்களுக்கு முன்பதாக இருக்க மதுல போல இருக்கிற துன்பங்க, மதுல போல இருக்கிற பிரச்சனைங்க, மதுல போல இருக்கிற கஷ்டங்க, ஆண்டவரே அடிக்கடிக்க வேதனைங்க, கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைய, உன் பார்வைக்கு அது எப்படி முடிஞ்ச ஒரு ரெண்டு வாரம் என்பதாக எங்களுக்கு ஒரு காரியத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தோம். அந்த வந்த கையோட எங்களுக்கு ஒரு ஏறக்குறைய 2 lakhs மேல தேவைப்பட்டது. முத ஒரு 50,000 கட்டிவிட்டு அடுத்த நாள் இன்னும் பேலன்ஸ் கட்ட வேண்டும். அந்த ராத்திரி ஆண்டவரே, இதே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச அநேகர் ஊழியக்காரன் ஒரு கால் பண்ணனா நிச்சயம் எனக்கு செய்வார்கள். நான் யாருமே பார்க்கல, நான் கத்தரை பார்த்தேன். அந்த காலையில் எனக்கு ஒரு கால் வருது, மெசேஜ் வருது,
அந்த ஊழியர்கிட்ட ஆண்டவர் பேசுறது பாஸ்டர் சென்ட் மீ யுவர் ஜிபே. என்கிட்ட ஜிபே இல்லை, ஒரு பாஸ்டர் அடையது கொடுத்து அனுப்பினேன், அதை 2 hours கழிச்சு தான் நான் அனுப்பினேன். தேவன அனுமதியோடு 10,000 போட்டார், இன்னொருத்தர் 5,000 போட்டார், எவ்வளாச்சு 15,000. டாக்டர் சொன்னார்கள் 11:30 வந்துடுவேன், 5:30 ஆகணுச்சு ஈவினிங் சாட்டர்டே, 7:30 அந்த பாஸ்டர் அக்கௌண்ட்ல போட்டு 15,000 கையில் கொடுக்கிறாரு. அந்த 15,000 என்னோட பாக்கெட்டில் இருக்கு. டாக்டர் வரலை, மணி 9:30 ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, அடுத்த நாள் சண்டே. நான் உட்காந்தபடியே இருக்கும்போது ஒரு 9:45 அவங்க தான் மெயின் டாக்டர், அது அவங்க தான் ஓனர் வந்தார்கள். பாஸ்டர் உங்களை பார்க்க தான் வந்தேன், நேரம் மேலே வந்தார், நல்ல கவனிங்க, மேலே வந்தார்கள். மேலே வந்த கையோட வந்து பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு டாக்டரை இப்படிதான் கூப்பிட்ட. டாக்டர் ஒரே வார்த்தை சொன்னார், ஐ நோ எவ்ரி திங், எனக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் நான் கீழே போயிட்டு பில்லு கட்ட போகிறேன். ஒரு அந்த பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் லேட் ஆகுது, நான் கத்தர் ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன் வாழ்க்கையில ஒரு காரியம் லேட் ஆகுதுன்னா இன்னும் விசுவாசி, இன்னும் உறுதியாயிரு, அதில் இருக்கிற ஜெயமே வித்தியாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நான் பில்லு கட்ட கீழே போகிறேன், அந்த டாக்டர் இன்னொரு 5,000 வில்லி குறைச்சிருக்கிறார்கள் ரூபீஸ். நான் வெறும் கட்டிருந்து என் பாக்கெட்ல இருந்து 15,000, அந்த 15,000 தான் கட்டினேன். கையை தட்டுங்களேன், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? விசுவாச ஜெயிக்கும். திருமணம் நடக்குதா பாப்பா? செலவு 1,000 இருக்குல்ல, கர்த்தர் லேசாக முடிப்பார். அதுக்கு உனக்கு விசுவாசம் இருக்கணும். எங்க எங்க தாய் நம்புங்க, எந்த மனுஷன் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. உங்க பிள்ளைங்களோட திருமண வாழ்க்கை உங்களோட ஜெனரேஷன் பார்ப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு இன்னும் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கணும். அதுக்கு மேலாக இந்த சபையில பெற்ற ஆசீர்வாதத்தை இழந்துடக் கூடாது. உட்காருங்க. நீ நிறைய இடத்துல அப்படிதான் பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த சபையில வந்த ஜெயம் அற்புத தேவர் செய்திருப்பார். இரவ பகல ஊழியக்காரர்கள் செபித்திருப்பார். ஒரு காலம் மறந்து விடாதீங்கள். நீ மறந்துட்ட, கர்த்தர் மறந்துடுவார். கர்த்தர் செய்கிற அதிசயத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. தேவரோட பார்வை உங்க பார்வை அது எப்படி இருக்குமா? பெரிதாய் இருக்கும். கர்த்தரோட பார்வையில் சிறிதாய் இருக்கும். தேவ பிள்ளையே, நான் ஆராதிக்கிற தேவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார், இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாமே ஆகும், கூடும். ஆமென் சொல்லுகிறீங்க. ஹல்லேலூயா. வாசிக்கிறேன், முடிக்க போகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு. இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பரை. துர்ச்செய்தி என்ன செய்தார்களா? பரப்பினார்கள். நான் விட்டா 2 hours பேசுவேன். என்ன பரப்பினார்களா? உன்னோட கூட துர்ச்செய்தி பரப்புறதோட உனக்கு அங்க வேலை இல்லை. சபையில சொல்லுவாங்க, நீ சபைக்கு வரல, பாஸ்டர் ஒன்னி பார்த்து தான் பேசினாரு. ஒன்னு விசுவாசி சொன்னிச்சுன்னா கவனமாயிரு. விசுவாசிக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? வெச ஊசி. சொல்லு என்னது? வெச ஊசி. கவனம், நீ விசுவாசி அப்படிதான். பாஸ்டர் நம்மளை பார்த்து தான் பேசுறாரு, என் பிள்ளைய பார்த்து தான் பேசுறாரு. இன்னைக்கு 1 ரூபா குத்துட்டு உடனே வேற சபைக்கு போயிட உக்காந்துடுறது. எங்க போய் உக்காந்துடுறது? ஹலோ, இருக்கீங்களா? நீங்கள நல்ல ஜனம், மனமான வர வரைக்க மனமாட்டை திரு சபை அடங்க இருக்கணும். திருச்சேதிகள் சபையில பரப்புவார்கள். அதனை காது கொடுத்து கேட்காத, நீ கேட்டனா விசுவாசத்தை விட்டு விலகி போய்வாய்.
நீங்க அநேக சபையில அப்படிதான் துருச்சேதிகளை கேட்டு இன்னைக்கு நடக்காத என்ன காரியத்தை நடக்குது என்று சொல்லி சபையில பாக்குறத காரியத்தை வைத்து இன்னைக்கு அநேகர் விசுவாசிங்க அவர்கள் விசுவாசி விட்டு விலகி இருக்கிறார்கள். தேவ ஜனமே, இது கர்த்தர் ஆவியரர் சபைக்கு கீழ்படுகிறவர் கர்த்தர் உடைய உயர்த்துவார். எதபராமின் சொல்லுகிறீர்கள். துருச்சேதிகளை நம்பாதே, சபையில துருச்சேதிகளை பேச மாட்டோம், சபையில கர்த்தருடைய வசனத்தை தான் பேசுவோம். அந்த வசனம் அவன் நித்திய ஜீவத்தை கொண்டு போவோம். தேவ பிள்ளை கட்டசி கால கட்டத்தில் இருக்கிறோம். பிசாசனம் மறைந்திருந்து சபையில வேலை செய்து கொண்டிருக்கிறான். பிசாசனம் மறைந்திருந்து இன்னைக்கு பொல்லாத ஆவிகள் சபைகளுக்குள்ளாக மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கு. எரிச்சல் ஆவி, போராமை ஆவி, கசப்பு ஆவி, பொல்லாத ஆவிகள், ஒரு மனுஷன் இடத்துல துருச்சேதிகள் குறை சொல்ற ஆவி இருந்துச்சுன்னா அவனோடு கிட்ட விலகாரமே, அவனுக்காக சுப்பசை. எத்த பார அம்மின்னு சொல்றீங்க. காலை போடு கூட இருந்த மனுஷர்கள் அங்க கடந்து போய் என்ன செய்தாங்க, துருச்சேதிகளை பரப்பினார்கள். நாம் இருந்தமா பரப்ப வேண்டும் இயேசுவை அன்பை. எத்த பேர் ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தை பரப்பாரமே. ஒரு விசுவாசி குடும்பத்துக்கு சொல்லு, நீ நம்பு, நீ விசுவாசி, கர்த்தர்ப்பு செய்வா, சொல்ல போவாதே, நீ கலங்காதே, திகையாதே, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. வேதனையோடு இருக்கிற நேரத்துல நீ நல்ல சுகத்தோடு இருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்தோடு இருந்தாலும் சரி, வேதனையா இருந்த எந்த நேரமா இருந்தாலும் நீ சொல்ல வேண்டும், கர்த்தர் தான் புது செய்கிறார், கர்த்தர் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அவரு கூட இருந்த சென்னைங்க துருச்சேதியை பரப்பினார்களா? வாசிங்க சிச்சர். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். என்ன செய்தார்களா? என்னதான் குழம்பினா கூக்குரல் விட்டு என்ன செய்தானா? தேவ பிள்ளையே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க தேவனோடு இருந்தீங்கன்னா தேவன் உங்களோடு கூட இருப்பா. இரண்டாவது சபையோடு இருங்க. மூன்றாவது நடத்துற ஊழியக்காரோடு இருங்க. நீ குழம்ப மாட்டேன். எத்த பேர் ஆமேன்னு சொல்றீங்க. ஆலோசனை, முதலாவது ஆலோசனை தேவனிடத்தில், ரெண்டாவது ஆலோசனை உன்னை நடத்துற ஆவிக்குறி தவப்பட எடுத்துட்டு கேளு. பிரச்சாதிக எடுத்துற ஆலோசனை கேட்காதே. அநேக விசுவாசிகள் காரியத்தை பெற்று பிரஜாதி கிட்ட போய் பேசும் போது அவர்கள் தவறான காரியத்தை தான் அவனை திணிப்பார்கள், துருச்சேதிகள் தான் பரப்புவார்கள். சில விசுவாசி சொல்லுங்கள், ஏ சபைக்கு வந்து பாரு, ஏ சபை அப்படி இருக்கு, நீ போகாதே. நீ சொல்ல வேண்டும், இந்த சபை தான் என்னோட சபை என்று சொல்ல முடியுமா? சொல்லணும். எத்த பலாமின்னு சொல்லுறீங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இப்ப யாருக்கு முறுமுறுத்தார்களா? இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்கள் நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போகாமல், எகிப்து தேசத்திலே செத்து போகாமல் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் வனாந்திரத்தில் செத்தாலும் நலம். நீ விசுவாசி வாயிலிருந்து வருகிற வார்த்தை, செத்து போயிருவேன், நீ யான் உயிரோடு இருக்கிற, தேவ பயம் இல்லாம பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தேவ பக்தி இல்லை, தேவ வைராக்கியம் இல்லை. ஒரு விசுவாசி என்றால் என்ன தெரியுமா? நான் வாழ்ந்தாலும் பிழைப்பேன், எனக்கு மரணம் கட்டசி பறிந்த நான் பிழைத்திருப்பேன். ஏன்? கர்த்தர் ஆவியான மேல இருக்கிறார். எத்த பேர் ஆமேன்னு சொல்றீங்க. நாங்க சுதந்திரிப்போம், நாங்க வாழ்வோம். பைபிள் சொல்றதுல பிரியமானவர்களே, ஆத்மா வாழ்வு போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்போம் என்று விசுவாசி, நாங்க ஆசீர்வாதத்தோடு இருப்போம் விசுவாசி. எங்க நம்பிக்கை ஒரு போது வீணாகாது, எங்க விசுவாசம் ஒரு போது வீணாகாது. நான் விசுவாசிகள் இயேசு என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா.
அருமையான தேவ பிள்ளைகளே, நேர குறைவாக இருக்கிறதுனால நான் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து கொடுத்து நான் போகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 3:19 வாசிக்கிறீங்களா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று. அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போய்விட்டது. அவிசுவாசம். நாம் யாரு? விசுவாசி. எத்தனை ஆமீன் சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். ஒரு விசுவாசி இடத்துல இருந்து அவிசுவாசியம் இருந்துச்சு என்று சொன்னா நீ தேவனை பிரகாசிக்க முடியும், தேவனை பார்க்க முடியாது. இனி அநேகர் விசுவாசிகளுக்கிட்ட அவிசுவாசம் எப்ப நீக்கப்படுவதோ நீ ஜெயத்தை பார்ப்பார். எப்ப அவிசுவாச வார்த்தை உன் வாயிலிருந்து எப்ப நீக்கப்படுதோ தேவ ஆசீர்வாதம் மேல வரும். அவருக்குள்ள இருந்த வாக்குத்தத்த வசனம் அவர்களை ஜெயித்து கொடுத்தது. அவருக்குள்ள இருந்த தேவன் பெரியவன் என்று அறிந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த கால வேளை நானும் நீங்களும் ஆராதிக்க தேவம் செத்த தேவன் அல்ல. அவர் ஜீவன் உள்ளவா? இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்து கொண்டிருக்க சுய ரத்தத்தை சிந்தி தன் சபையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த சபையை என்று சொன்னா நீங்க நான் சபை. இந்த சபையை கெடுக்கும்படியாக, இந்த விசுவாசத்தை விட்டு விளக்கும்படியாக பிசாசனத்தில் மனிதரை கொண்டு அநேக துச்சேதிகள் கொண்டு இனி பிசாசர மறைந்திருந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, நீ அற்ப விசுவாசியா இருக்க கூடாது. விசுவாசி என்று சொன்னா நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், நான் வாழ்வோ தாழ்வோ துன்பமோ துயரமோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி பெறுகிறது? நான் வாசிக்கிறது வேத வசனம். இந்த வேத வசனம் தான் என் வாழ்க்கை ஜீவனை கொடுக்குது. இந்த என் சுகந்தரிக்கலை. நாம் யாரோடு இருக்கிறோம்? தேவனோடு இருக்கிறோமா? சபையோடு இருக்கிறோமா? ஊழியக்கார ஐக்கியத்தோடு இருக்கிறோமா? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோமா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவ ஜனம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கள்ள உபதேசங்கள் எழும்பி கொண்டிருக்கு. கள்ள தீக்கதரிசிகளை எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு எல்லாமே நீ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அதை நீ கேட்டு என்று சொன்னால் விசுவாசத்தை விட்டு விலகிடுவாய். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? பசைய வாழ்க்கை தரித்திரனாயிருக்கு. பேசாத, இன்னிலிருந்து பேசு, நான் ஐஸ்வர்யனாயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் செழிப்பாவே இல்லை, இன்னைக்கு நீ சொல் நான் செழிப்பாயிருக்கிறேன், நான் செழிப்பேன், நான் சுகமாயிருக்கிறேன்னு சொல்லுங்க. நிச்சய சுகம் உண்டாகும். பலவீனம் இருக்கிற நேரத்தில் சொல்லு, நான் பலவனாயிருக்கிறேன், நான் ஆரோக்கியமாயிருக்கிறேன், நான் நன்மை பெற்றிருக்கிறேன், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன், கிருபை பெற்றிருக்கிறேன். தேவ விசுவாசியே, இந்த கால வேளையில ஒரு அவிசுவாசியோட எண்ணம் ஒடி விட்டு போகதாக, அவிசுவாச பேச்சு போகதாக, உனக்குள்ளா இருக்கிற எண்ணங்கள் மாறப்படுவதாக, உனக்கு இருக்கிற சுபாவம் மாறப்படுவதாக, கிறிஸ்துவ சுபாவம் உனக்குள்ளாக பெருகுவதாக. இந்த கால வேளை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்க நான் பிழைத்திருக்கிறோம்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க ஜெய கொள்ளுவோம். எங்களை சுத்தி எந்த ஆயுதம் வந்தாலும் நாங்க விசுவாசம் விட்டு விலக மாட்டோம், நம்பிக்கை விட்டு விலக மாட்டோம். எங்களோட ஆசீர்வாதத்தை நாங்க நிச்சய சுதந்திரிப்போம், எங்க குடும்பத்தை நன்மையாக சுதந்திரிப்போம். எப்படி? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நிச்சயமாக என்ன செய்வோம்? சுதந்திரிப்போம். அதே மாதிரி சுதந்திரித்து ஜெயித்தார்களே தேவ பிள்ளை, நீங்க நிச்சயமா ஜெயிப்பீர்கள், நிச்சயமா அற்புதத்தை காண்பீர்கள். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம், எழுந்து நில்லுங்க பார்க்கலாம், நல்ல கரங்களை உயர்த்து பார்க்கலாம், நல்ல கரங்களை உயர்த்து பார்க்கலாம், நல்ல கரங்களை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர், நல்ல ரெண்டு கரங்கள் உயர்த்து. இங்கே கையை உயர்த்தும்னா எப்படி பரலோகத்தில் போய் உயர்த்துவோம்? நல்லா உயர்த்து பார்க்கலாம். கர்த்தர் இந்த பூமியில ராஜாக்களமாக ஆசாரனாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் நம்ம உயர்த்திதான் வைத்திருக்கிறா. கர்த்தர் கொம்பை கர்த்தரை உயர்த்திதான் வைத்திருக்கிறா. அதை நீ தான் அறியாம இருக்கிற உன் விசுவாசத்தினால உனக்கு நீ அறியாம இருக்கிற அவிசுவாசம் நீக்கப்படுவதாக. இந்த கால வேளையில் அவிசுவாசம் உன்னை விட்டு விலகுவதாக, உனக்குள்ள விசுவாசம் பெருகுவதாக. ஓ அவர்கள் சொன்னார்களே, ஐயோ பலவாளர்களாக இருக்கிறார்களே, ஐயோ நாங்கள் முடியாது. கர்த்தர் சொல்றாரு, எப்படிப்பட்ட மதில்களை இருந்தாலும் நான் உன்னோட கூட இருக்கிற அறிந்து கொள்ளு, நான் ஜெயத்தை கொடுப்பேன். நீ விசுவாசிக்கிற கூடுமானால் நீ ஜெயத்தை பாப்பா. நல்ல வாயில தரங்க, அற்ப விசுவாசம் போகணும், விசுவாசத்தை பேசுங்க. இது விசுவாச சபை, இது தேவனா நடத்து பழக சபை. கண்ணீரை கத்தர் அறிந்திருக்கிறார் மகளே, மகனே வேதனை கத்தர் அறிந்திருக்கிறார். ஐயோ உங்க பார்வைக்கு அது பெரிதாயிருக்கலாம், உங்க பார்வைக்கு அது ரொம்ப பெரிதாயிருக்கலாம், ஆனா கத்தரோட பார்வைக்கு அது லேசான காரியம். அவர்கள் சொல்றார்களே, ஐயோ அவர்கள் பலவான பெருசா இருக்கிறார்களே, நாங்க வெற்றிக்களை போல இருக்கிறோமே. ஆனா அப்படிப்பட்டவர்கள் சுதந்திரிக்கிற முடியாது, முடியாது. ஆனா நாங்கள் நிச்சயமாக சுதந்திரிப்போம், நிச்சயமா ஜெய கொள்ளுவோம், நாங்கள் நிச்சயமாக தேவனை வருகை போவோம் என்று விசுவாசிக்கிற மட்ட கையை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். இந்த கடைசி நாட்கள தேவ விசுவாசி ஒரு விசுவாசி சோதிக்கப்படியாக. அநேக துர்ச்செய்திகளை வரலாம், அநேக மனிதர்கள் எழும்பலாம், பொல்லாத ஆவிகள் மேற்கொண்டு வரலாம், ஆனா அவனை மேற்கொள்ள முடியாது. ஏன்னு பரிசுத்தர் ஆவியானவர், ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார். பல கல்ல மக்கள் இந்த கால வேலையிலே விசுவாசியே அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது, அபி விசுவாசமா இருக்கக்கூடாது. இந்த சபையில எவ்வளவு தேவ அற்புதம் செய்திருக்கிறார் உங்களுக்கு? எந்த மனிதர் என்ன சொன்னாலும் நான் கர்த்தரை விட்டும், கொடுக்கப்பட்ட ஊழியரை விட்டும், கொடுக்கப்பட்ட சபை விட்டு நான் விலக மாட்டேன். இந்த சபையினாலதான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாவிக்குரிய ரீதியில வளர்ந்திருக்கிற விசுவாசத்தை வளர்ந்திருக்கிறேன்னு கட்டசி பரிணமும் நிலைத்து நிற்கிற விசுவாசியா இருக்க வேண்டும். இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துக்கிறேன். கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசமே உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் ஆகும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை
நீ விசுவாசித்தால் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பயப்படாதே, கலங்காதே. இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவதாசன் தேவ ஊழியர் மூலமாக தேவன் நமக்கு வேற்ற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து கொண்டாந்தார் ஆண்டவர் அவரை. அல்லேலூயா. நாம சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து இங்கே கொண்டாந்து உனக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல அவர் கர்த்தர் இன்றைக்கு தேவதாசனை கொண்டு வந்தார். ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. தொடர்ந்து உறுதியாயிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்க, கர்த்தரை உறுதியாக பின்பற்றுங்க. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். நன்றி கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தாசரை ஆண்டவரே தூர தேசத்திலிருந்து எங்கள் மத்தியில் கொண்டு வந்து எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் உறுதியாக பிடித்து கொண்டு உமக்குள்ளே பலனடைந்துள்ளாங்க, உறுதியாக விசுவாசித்து உமக்குள்ளே முன்னேறி செல்வாய் இருக்க கிருபத்தான். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவளை பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். செய்தி கொடுத்ததான உங்களுடைய தாசருக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். அவரையும் விசேஷித்து அபிஷேகத்தினால் அபிஷேகித்து வல்லமையாய் தொடர்ந்து ஆண்டவரே உலகத்தின் பல பாகங்களில் அவரை பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.